இந்தியாவிலே குடியுரிமை என்பது கல்லில் எழுதப்பட்ட விதி கிடையாது. இட் இஸ் நாட் ரிட்டன் இன் ஸ்டோன். 11 வருஷம் இந்த மண்ணில் இருந்திருந்தா அவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும், யாராக இருந்தால். அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய பெரிய பாவம், மக்களை குழப்பி திசை திருப்பி எதையுமே பேசாம மேம்போக்காம ரெண்டு பக்கத்தை டைப் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவிலே குடியுரிமை என்பது கல்லில் எழுதப்பட்ட விதி கிடையாது. இட் இஸ் நாட் ரிட்டன் இன் ஸ்டோன். அப்பப்போ நம்ம தேவைக்கேற்ப வேறு வேறு அரசியல் கட்சிகள் மக்களுக்கு வாக்குறுதிகளாக கொடுத்து அல்லது ஆட்சிக்கு வந்த பொழுது நம்முடைய குடியுரிமை சட்டத்திட்டங்களை மாற்றி இருக்கின்றார்கள். மதத்தின் காரணமாக யாருக்கெல்லாம் அங்கே சில சலுகைகள் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வேறு வேறு காலகட்டத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. நாட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே அகதிகளை போல ரெஃப்யூஜி கேம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுப்பதற்காக 2019 கொண்டு வந்த என்ன சிஸ்டமுங்க, இந்தியாவை பொறுத்தவரை நம்ம எல்லோருக்கும் தெரியும், வி ஆர் நாட் அ சிக்னேட்ரி யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ரெஃப்யூஜ் 1951 1967 சட்டத்திற்கு இந்தியா கையெழுத்திடவில்லை. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெஃப்யூஜி மைக்ரெண்ட் யாராவது ஒருத்தர் இந்தியாவுக்குள்ளே தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு ஐநா சபையினுடைய 1951-67 சட்டம் பொருந்தாது. அதுவும் அகதிகளாக வந்தவர்கள் இந்தியாவிலே குடியுரிமை பெற வேண்டுமென்றால் 14 ஆண்டுகளில் 11 ஆண்டுகள் இந்தியாவிலே வசித்திருக்க வேண்டும். அகதிகளாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க, 14 வருஷம் மொத்தமாக இருக்கிறாங்க, 11 வருஷம் இந்த மண்ணில் இருந்திருந்தால் அவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும், யாராக இருந்தால். யுத்த காலகட்டத்தில் எந்த சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றார்களோ, 11 ஆண்டுகள் நம்முடைய மண்ணில் யார் தங்கியிருக்கின்றார்களோ அவங்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுத்துருக்கின்றோம். இன்றைக்கி அதை தாண்டி கிடைக்காதவங்க கேஸ் இருக்குது, பாஸ்போர்ட் பிரச்சனை, அவங்களுடைய அப்பா அம்மா எங்கே பிறந்தாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல, அவங்களுடைய ஆன்டிசிடென்ட்டை ப்ரூவ் பண்ண முடியல, அவர்களுக்கும் ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதனால் தமிழகத்தில் இன்றைக்கி அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய பெரிய பாவம், மக்களை குழப்பி திசை திருப்பி எதையுமே பேசாமல் மேம்போக்காமல் ரெண்டு பக்கத்தை டைப் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது, மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு? குடியுரிமை கொடுப்பதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில்